எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற பிரசித்தி பெற்ற ஒரு பாடல். பாஸ்டர் ரீகன் கோமஸ் அவர்கள் எழுதின இந்த பிரசித்தி பெற்ற பாடலை இப்பொழுது நமக்காக பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தப்போவது இவாஞ்சலிஸ் டேவிட் ஜெயக்குமார் அவர்கள். கேளுங்கள், இணைந்து பாடி தேவனை மையப்படுத்துங்கள். ஆமே. என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உங்கிருபை தந்தீரையா, ஏசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயம் இல்லையே. ஏசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என்ற நோயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
வம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படுகிற ஒரு நேரம், வீடுகளில் இருக்கிற சண்டைகளை கொண்டு வருகிற ஆவிகள், சந்தேகத்தையும் எரிச்சலையும் கொண்டு வருகிற ஆவிகள் கர்த்தர் துரத்தி விடுகிறார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே கண்மையிலானவர், கர்த்தரே ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே காணப்படுகிற சந்தேகம், கணவன் மனைவிக்கு இடையே காணப்படுகிற எரிச்சல், கணவன் மனைவியிடையே காணப்படுகிற ஊடல்கள், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே காணப்படுகிற எரிச்சல், செய்வினை கிரியைகள் அழிக்கப்படுகிற ஒரு நேரமாய் காணப்படுகிறது. கர்த்தர் கிரியை செய்கிறார். எரிச்சலையும் சந்தேகத்தையும் சண்டைகளையும், சதா சண்டை வீட்டில், எப்ப பார்த்தாலும் புரிந்து கொள்ளாத இருக்கிற தன்மைகள், ஆவிகள் நிமித்தமாக வந்திருக்கிற காரியங்கள் அடித்து விரட்டடிக்கப்படுகிறது. கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக உடைய வீடுகளிலே கிரியை செய்கிறார். இந்த கண்மலையானவரே என்ற பாடலை நீங்கள் கேட்கும் போது, இந்த ஜெபத்திலே நீங்கள் பங்கிருக்கும் போது, சதா சண்டைகளை கொண்டு வருகிற கிரியைகள் அழிக்கப்படுகிறது. மாம்சத்தின் கிரியைகள், 17 கிரியைகளை பவுல் சொல்லுகிற கிரியைகள், பிரிவினை நாவிகள், சகோதரருக்குள்ளே சண்டைகளை உண்டு பண்ணுகிற காரியம், கணவன் மனைவிக்கிடையே எரிச்சலை கொண்டு வருகிற காரியங்கள், புரிந்து கொள்ளாது இருக்கிற தன்மைகள், பிரிவினையின் ஆவிகள் அழிக்கப்பட்டது போகிறது. கர்த்தர் பலமாய் கிரியை செய்கிற ஒரு நேரம். விடுவிக்க முடியாத கெட்ட பழக்க வழக்கங்கள், அடிமைத்தனத்தின் கிரியைகள், வெகு நாளாய் அடிமையாய் காணப்படுகிற கிரியைகள், இது கர்த்தர் விடுதலை கொடுக்கிற ஒரு நேரமாய் காணப்படுகிறது. பிரியமாக கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள். இவ்வளவு நேரம் பாடலை சத்தியத்தின் வாயிலாக நீங்கள் கேட்டீர்கள். இப்பொழுது ஒரு விடுதலை கொடுக்கிற ஒரு நேரமா இருந்தது. தேவாமியான சொல்கிறதை நான் உணர்கிறேன். இனிமேல் அந்த வீடுகள்ல சண்டைகள் இல்ல, எரிச்சல்கள் அல்ல, முக சுளிப்புகள் அல்ல, மாமியார் மருமகளுக்குள்ளாக இருக்கிற கெட்ட சுபாவங்கள் மாற்றப்படுகிறது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் புது சிருஷ்டியாய் மாற்றுகிற நேரம், சாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிற ஒரு நேரம். தேவன் சொல்லுகிறதே நான் சொல்லுகிறேன். ஆவியானவர் சொல்ற, இன்று கண்ட எகிப்தினை இனிமேல் நீ காண்பதில்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற நேரம். தேவன் சொல்லுகிறார், வீட்டுக்குள்ளாக இருக்கிற சண்டைகள் மாத்திரமாக, வீட்டுக்கு வெளியே காணப்படுகிற சண்டைகள், சகோதர சகோதரிகளுக்கு இடையே காணப்படுகிற பிணப்புகள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் காணப்படுகிற எரிச்சலின் கிரியைகள், பொறாமை நாவிகள் தணிக்கப்படுகிறது. கர்த்தர் அப்படியாக ராஜரீகம் பண்ணுகிற ஒரு நேரம். கர்த்தர் இதை செய்கிறதுக்காக சோத்து. பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, கண்மலையானவராக நீர் ஆசீர்வதிப்பீராக, ஊழியக்காரனாக நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.